பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் நல்ல ஆசிகளையும் சொல்லிக் கொள்வதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். தென்னிந்திய திருச்சபையினுடைய தியான ஒழுங்கின் அடிப்படையிலே இந்த உயிர்த்தெழுதல் திருநாளுக்கு ஆண்டவருடைய திருவுளை சுத்தப்படி அவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற நாம் ஆண்டவருக்குள் உயிர்த்தெழுதல் திருநாளை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு அனுசரிக்கத்தக்கதாக ரெசரக்ஷன் செலிப்ரேட்டிங் தி ஜாய் ஆஃப் சால்வேஷன் என்று சொல்கின்ற அளவிலே மீட்பினுடைய மகிழ்வை கொண்டாடுகின்ற நிகழ்வு தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாள் என்று சொல்கின்ற நல்ல வார்த்தையை நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறிக்கொள்வது அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காணொளி வாயிலாக குடும்பங்களாக பல்வேறு நிலைமையிலே பல இடங்களில் இருக்கின்ற நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஆண்டவர் அருள் செய்திருக்கின்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக தெரிவு செய்யப்பட்ட திருமறை திருவசனம் தூய மத்திய எழுதின செய்திநூல் 28வது அதிகாரம் 8வது திருவசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மத்திய எழுதின செய்திநூல் 28வது அதிகாரம் 8வது திருவசனம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாக புறப்பட்டு போய் சீஷர்களுக்கு இவைகளை அறிவித்தார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கின்ற செய்தியை அறியா வண்ணமாக ஆண்டவருடைய சரீரத்தை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் சென்ற மக்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்று சொல்லி தூதனாகிறவர் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையிலே அந்த செய்தியை கேட்ட மக்கள் அதிக பயத்தோடும் அதிக மகிழ்ச்சியோடும் ஆண்டவரை பற்றி அறிவிக்கும்படியாக விரைந்து சென்றார்கள். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுடைய திருநாள் ஆண்டவருடைய மீட்பின் வல்லமையான நாள் என்று சொல்லலாம். ஆண்டவருடைய பிறப்பு முதல் அவர் உயிர்த்தெழுந்து பரமேர் வரை பல்வேறு நிலைமையிலே அவருடைய மீட்பின் செயலை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கின்ற செய்தி மீட்பினுடைய செயலுடைய முழுமை என்று சொல்லலாம். மேலே நாடுகளிலே உயிர்த்தெழுதலை புனைவுபூர்வமாக புரிந்து கொள்வதற்காக ஈஸ்டர் எக், உயிர்த்தெழுதல் முட்டை என்று ஒன்றை பரிமாறிக்கொள்வது வழக்கமாம். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அந்த முட்டையினுள்ளே இருக்கின்ற ஒரு ஜீவன் வெளிப்படுவது போல ஆண்டவர் கல்லறையில் இருந்து உயிர்த்தெழுந்தவராக புது ஜீவன் பெற்றவராக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கின்ற அந்த எண்ணத்தை புனைவுபூர்வமாக புரிந்து கொள்வதற்காக இன்றும் அது வழக்கத்திலே செய்யப்பட்டு வருகிறது. கல்வாரியிலே மரித்த ஆண்டவர் மரித்து போனவராக அல்ல, சாவை வென்றவராக சாவாமை உடையவராக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கின்ற மகிழ்ச்சியின் செய்தினாலே இந்த உயிர்த்தெழுதல் திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம், ஆண்டவரை போற்றுகின்றோம். இந்த மகிழ்ச்சியின் நல்ல நாளிலே அல்லது மகிழ்ச்சிக்கு காரணமான மீட்பின் காரியங்களை குறித்து நம்முடைய சொந்த அனுபவங்களிலே நாம் திருப்பி பார்க்கின்ற போது அல்லது நம்முடைய அனுபவத்தின் மூலமாக ஆண்டவருடைய மீட்பை நாம் புரிந்து கொள்கின்ற போது த ஜாய் ஆஃப் சால்வேஷன் இஸ் சஃபரிங் என்று சொல்லலாம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கின்ற செய்தி நற்செய்தியாக மீட்பின் செயலாக காணப்பட்டாலும் அந்த மீட்பின் செயல் பாடுகளுக்கு உரியது. எனவே பாடுகளுக்கு உரிய நிகழ்வுகள் எல்லாம் மீட்பின் மகிழ்ச்சி. நம்முடைய விசுவாச அறிக்கையிலே அவர் பாடுபட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். என உயிர்த்தெழுதலுடைய மகிழ்ச்சியினுடைய செய்திக்கு முன்பதாக பாடுகள் நிறைந்ததாக அல்லது வாழ்வின் நிலவிலே பாடுகள் அனுபவித்தவராக ஆண்டவர் காணப்பட்டார். ஒரு நாட்டின் விடுதலை என்று சொன்னாலும் ஒரு சமூகத்தினுடைய விடுதலை என்று சொன்னாலும் திருமறையிலே விடுதலை பற்றி சொல்கின்ற நிகழ்வுகள் என்றாலும் அவைகளுடைய பின்னணியினுடைய வரலாறு பாடுகள்
நிறைந்த வரலாறாக காணப்படுகிறது. நான் தலையங்கமாக சொன்னது போல மீட்பு பாடுகளுடைய மகிழ்ச்சியினுடைய நிலைமை என்று சொல்கின்ற போது மகிழ்ச்சிக்கும் பாடுக்கும் அல்லது துன்பத்திற்கும் அதிகமான இடைவெளி. ஒருவேளை துன்பமும் மகிழ்ச்சியும் வாழ்வின் இரு பக்கங்களாக இருக்கிறபடினாலே இரண்டையும் சமமாக பார்க்கின்ற மனநிலையை உயிர்த்தெழுதலுடைய திருநாள் வழியாக கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுடைய நிகழ்வு மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பாடுகளின் வரலாறெல்லாம் பாடுபடுகின்ற நிலைமையிலே முடிந்து போடவில்லை. பாடுகளுடைய வரலாறெல்லாம் பாடுகளுக்கு அப்பாற்பட்ட நிலைமையிலே விடுதலையாக மீட்பான பல வல்ல செயல்கள் நிகழ்பெற்ற நிகழ்வுகளெல்லாம் திருமறையிலே திரளாக சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏசாயா 53 அதிகாரத்திலே ஆண்டவர் மீட்பராக சித்தரிக்கப்படுகிற போது அந்த மீட்பிற்காக அவர் பாடுபடுகின்ற தாசனாக தன்னை முன்னிலைப்படுத்துகின்றார். ஏசாயா 53:5 நாம் படிக்கின்ற போது நம்முடைய முறிதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கறம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணம் ஆகுகிறோம். ஆண்டவருடைய பாடுகளினாலே நாம் குணமாக்கப்படுகின்றோம், பலப்படுத்தப்படுகின்றோம், நன்மை பெறுகின்றோம். அது ஆண்டவருடைய பாடுகளினாலே ஏற்பட்ட சிலாக்கியம் அல்லது நன்மை என்று சொல்லலாம். ஒரு தாய் ஒரு குழந்தையை 10 சுமந்து பெற்றெடுக்கின்ற போது வேதனையின் அனுபவமாக இருந்தாலும் ஒரு குழந்தை பெற்றெடுக்கின்ற போது அது மகிழ்ச்சியின் அனுபவமாக மாறிப்போகிறது. பாடுகளுக்குட்பட்ட ஆண்டவர் பாடுகளை மேற்கொண்டவராக உயிர்த்தெழுந்த போது அது மகிழ்ச்சியின் செய்தியாக மாறிவிடுகிறது. பாரத்தோடு பிரயாசப்படுகின்ற காரியங்கள், கஷ்டத்தோடு முயற்சி எடுக்கின்ற காரியங்கள், அவைகளுடைய நன்மைகளை கஷ்டத்தோடு அனுபவித்தாலும் அந்த மீட்பு அல்லது அதனுடைய விடுதலை மகிழ்ச்சிக்குரிய காரியமாக காணப்படுகிறது. 16வது நூற்றாண்டிலே திருச்சபையினுடைய சீர்திருத்தத்தினுடைய முக்கிய காரணராக காணப்பட்ட மார்ட்டின் லூதர் விடுதலைக்காக அவர் கையாண்ட திருவசனங்களில் ஒன்று, அநேக பாடுகளும் உபத்திரங்கள் வழியாகத்தான் கடவுளுடைய ஆளுகைக்குள் நான் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி அந்தந்த சீர்திருத்தத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் நிறைவேற்றி சென்றார். அன்பானவர்களே, வாழும் உலகிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற மகிழ்ச்சி அல்லது மீட்பின் மகிழ்ச்சி பாடுகளுக்கு உட்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மீட்பு என்று சொல்கின்ற இடங்களிலெல்லாம் பாடுகள் மறுபக்கமாக காணப்படுகிறது. இதை நாம் மாற்றுவோ மறைக்கவோ இயலாதவர்களாக இருக்கின்றோம். எல்லா இடங்களிலும் எல்லா சமூக மக்கள் மத்தியிலும் அது உண்மையான செய்தியாக வரலாறாக காணப்படுகிறது. 2வது இந்த மீட்பின் மகிழ்ச்சி என்று சொல்கின்ற போது உயிர்த்தெழுதல் மீட்பின் மகிழ்ச்சி. த ஜாய் ஆஃப் சால்வேஷன் இஸ் ரெசரக்ஷன். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கின்ற செய்தி மகிழ்ச்சியின் செய்தியாக சொல்லப்படுவதற்கான காரணத்தை 1 Corinthians 15:14-17 இந்த மீட்பின் செயலினாலே அல்லது இந்த உயிர்த்தெழுதினால் ஏற்பட்ட மகிழ்ச்சியினுடைய பல நல்ல காரியங்களை ஆண்டவருடைய பணி நிமித்தமாக அனுபவத்தோடு பவுலடியார் சொல்கின்றார். 1 Corinthians 15:14 திருப்பிக் கொள்ளுங்கள். திருவசனமாதது இப்படி எழுதப்பட்டுள்ளது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் இருதா, உங்கள் விசுவாசமும் இருதா? மரித்தோர் உயிர்த்தெழுதல் விட்டால் தேவன் எழுப்பின கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலும் தேவனுக்காக பொய் சாட்சி சொல்வர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை, கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்று உயிர்த்தெழுதினால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியான நன்மையான காரியங்கள் பவுலால் சொல்வதோடு மாத்திரமல்லாமல் அநேக காரியங்கள் வீணாக போகாதபடி காத்து கொள்ளுகின்றார்.
நாம் பல காரியங்களை செய்ய விரும்புகின்றோம், நாடுகின்றோம், பிரயாசப்படுகின்றோம். ஆனால் அவைகளிலே வீணான காரியங்கள் வராமல் கடவுள் நடத்த வேண்டும். வீணான காரியங்கள் நாம வருவித்துக் கொள்வதல்ல, எதிர்பாராத நிலைமையிலே பல்வேறு நிலைமையிலே வீணான காரியங்கள் வருகின்ற போது நாம் பல்வேறு நிலைமையிலே பாதிக்கப்படுகின்றோம். குறிப்பாக கடந்த வருடத்திலே இதே நாட்களிலே கொடூரமான பொல்லாத அந்த தொற்று வியாதினாலே பல்வேறு ஊரடங்கு உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டபடினாலே பல வீணான காரியங்கள், வருத்தமான காரியங்கள் இப்பொழுதும் மறுபடியும் இந்த நோயின் தொற்றினாலே இன்னும் வீணான ஊரடங்கு உத்தரவுகள், தடைகள் வந்துவிடுமோ என்று சொல்லி நாம் அச்சப்படுகின்றோம். அன்பானவர்களே, வீணான காரியங்கள், சோதனையான காரியங்கள், வேதனையான காரியங்கள் வராபடி கடவுள் காத்து நடப்பதே மகிழ்ச்சியின் காரியம். இந்த பகுதியிலே பவுலார் இதை சொல்கின்ற போது, நாங்கள் பிரசங்கம் செய்த அல்லது ஊழியம் செய்த காரியங்கள் வீண் போகாதபடி, உங்கள் எல்லாருடைய விசுவாசம் வீண் போகாதபடி, உங்கள் சாட்சியின் காரியங்கள் வீண் போகாதபடி, உங்கள் பாவமற்ற அல்லது பாவ மன்னிப்பான காரியங்கள் வீண் போகாதபடி, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அது மீட்பின் செயல். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்திலே இதை நமக்கு சொந்தமாக்கி அல்லது திருப்பி பார்க்கின்ற போது, உயிர்த்தெழுதினாலே நம் ஒவ்வொருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த மீட்பின் செயலுக்கு நாம் அடையாளமாக காணப்படுகின்றோம். அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுதல் திருநாளிலே பாடுகளுக்கு உட்படுவது மீட்பின் மகிழ்ச்சி என்று சொல்லலாம். உயிர்த்தெழுதலுடைய அனுபவம் மீட்பின் மகிழ்ச்சி என்று நாம் சொல்லலாம். நிறைவிலே நற்செய்தியை அறிவித்தல் மீட்பின் மகிழ்ச்சி. த ஜாய் ஆஃப் சால்வேஷன் இஸ் குட் நியூஸ். ஆண்டோரை பற்றிய நல்ல காரியங்களை சொல்வது மகிழ்ச்சியின் காரியம். இந்த பகுதியிலே தியான வசனமாக நான் சொன்ன மத்திய 28:8 அவர்கள் பயப்படுகின்றார்கள், அதே வேளையிலே மகா மகிழ்ச்சி அடைகின்றார்கள். கல்லறையை விட்டு சீக்கிரமாக புறப்பட்டு அவருடைய சீரர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். நற்செய்தி அறிவித்தல், நற்செய்தி பணி செய்தல், நற்செய்திக்காக வாழ்வது நம்ம எல்லாருடைய மகிழ்ச்சியின் அனுபவம். நாம் நற்செய்தி நமக்குள் ஒருபோதும் அடக்கி வைத்துக் கொள்வதில்லை. ஒரு நல்ல செய்தி கிடைத்தால் உடனடியாக நாம் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம், அதை சொல்வதற்கு ஆர்வப்படுவோம், அதை ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி இந்த நற்செய்தியை பல்வேறு நிலைமையிலே நாம் பகிர்ந்து கொடுக்கின்றோம். இந்த தாய் திரு நாட்டிலே இதே ஏப்ரல் மாதம் 25 200 வருடங்களுக்கு முன்பதாக வந்த ரிங்கல் சோபை கால் மிதித்த நாளை ஒவ்வொரு வருடமும் ரிங்கல் சோபை நாள் என்று அனுசரிக்கின்றோம். இந்த மண்ணிற்கு அவர் வந்த நாளை நினைவு கூறுகின்ற போது எத்தனையோ தொலை தூரத்திலிருந்து ஆண்டவருடைய நற்செய்தியினால் தொடப்பட்ட அந்த மனிதர், அந்த போதகர் இந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய பணிவிடுகளை செய்தனாலே குளத்திலும் ஆற்றிலும் சேற்றிலும் குடிசையிலும் வீழ்ந்து கிடந்த மக்கள் மனமாறினார்கள். நற்செய்தி மீட்பிற்கு சாட்சிகளாக காணப்பட்டார்கள். நற்செய்தியின் மீட்பராம் ஆண்டவரை ஊடகமாக கொண்டு தங்கள் வாழ்வை அவர்கள் செயல்படுத்தினபடினாலே அநேக நிலைமையிலே மாற்றங்கள் பெற்றார்கள். சமூகத்திலே பல்வேறு ஒடுக்குதல்கள், தாழ்த்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட நிலைமைகள் எல்லாம் இருந்த போதும் இந்த நற்செய்தி அவர்களை மாற்றி அமைத்ததினாலே மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த நற்செய்தியின் தாக்கத்தினாலே தங்களுடைய உயர்வான பல காரியங்களை துறந்தார்கள். அவருடைய மேல்நாட்டு நற்செய்தி பணிபுரிய ஆட்கள் இந்த மண்ணிற்கு வந்தபோது பல பிரயாசங்களோடு இந்த இடத்துல வந்து தங்களுக்கு மேன்மையாக இருந்தவர்களெல்லாம் துறந்து இந்த இடத்துல தியாகம் செய்தபடினாலே அநேக நன்மைகளை பெற்றது போல நம்முடைய மக்களும் நம்மிலே பலர் நன்மையை பெற்ற நாம் பிலருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற அளவிலே நற்செய்தியை ஆங்காங்கு ஆண்டவர்களுடைய நாமத்தினாலே அறிவித்தபடினாலே இந்த நற்செய்தி அடிக்க வேண்டும் என்று சொல்கின்ற உயிர்த்தெழுதலுடைய ஆவியானவர்களை ஆட்கொண்டபடினாலே இன்று குமரி பேராயம் மாத்திரமல்ல, தென்கேரள பேராயம், கொட்டாரக்கர பேராயம் என்று சொல்லி 3 பேராயங்கள் ஆரம்பிக்கப்பட அல்லது நடத்தப்பட ஆண்டவர் அருள் செய்திருக்கின்றார். அடிப்படையிலே நற்செய்தியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பிறருக்காக நல்லது செய்வது, தியாகம் செய்வது,
நன்மை செய்வது, மனிதர் மனிதராக மதிக்கப்படுவது, மனிதர் மனிதராக வாழ உதவி செய்வது, மனித வாழ்வுக்கு இவைகளெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் மாற்றி அமைப்பது தான் நற்செய்தி என்று சொல்லலாம். இதை இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்களுக்கு பணி செய்வது கடவுளுக்கு பணி செய்வதற்கு சமம். அந்த அளவிலே ஒருவேளை இந்த நாட்கள் நாடு தழுவிய அளவிலே சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் நம்ம பகுதியிலே நடைபெறுகின்ற சூழ்நிலையை சந்தர்ப்பத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்குகளை செலுத்துவது நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் நம் மனதில் நினைக்க வேண்டும், நல்ல பயன்களை நல்ல காரியங்களை, மனிதர்கள் மனிதராக வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற காரியங்களை மாற்றி நன்மையான காரியங்களை, நாட்டினுடைய ஜனநாயக மரபுகளை, நாட்டினுடைய இறையாண்மையை, ஒருவருக்கொருவர் சகித்து வாழ்கின்ற போற்றத்திற்குரிய நல்ல காரியங்களை, நாட்டின் சட்டங்களை மதித்து வாழ்கின்ற நல்லெண்ணமுடையவர்களை பொது வாழ்விலே தெரிந்து கொள்வது அல்லது அவர்களை கண்டுகொள்வது நம்முடைய மேலான கடமை. ஒருவேளை பல சமயம் இனம் மொழி கலாச்சாரம் இவர்களினாலே வேறுபட்ட மக்களாக இந்த உலகத்தை நாம் வாழ்ந்தாலும் கிறிஸ்து நற்செய்தியாக இருக்கின்றார். அவரை பற்றி சொல்கின்ற காரியத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அது நம்முடைய முதன்மையாக இருக்கிறது. அதை நாம் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த உயிர்த்தெழுதல் திருநாளிலே நம்மை ஊக்கப்படுத்துகின்றார், உற்சாகப்படுத்துகின்றார். அன்று ஆண்டவரை கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே சென்ற மக்கள் அவர் இங்கே இல்லை என்று சொன்னபோது அங்கே நின்றுவிடவில்லை. அவர் எங்கே என்று சொல்கின்ற செய்தியோடு அதிக பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் அந்த இடத்தை விட்டு சீடலுக்கு செல்லும்படியாக அல்லது அறிவிக்கும்படியாக சென்றது போல உயிர்த்தெழுதல் திருநாளினுடைய மகிழ்ச்சியின் அனுபவம், அந்த மீட்பின் அனுபவம் நம்முடைய பாடுகளிலே ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து அவருடைய அன்பிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வாழும் மக்களிடையும் அது வெளிப்படத்தக்கதாக ஆண்டவர் திருச்சபையை ஒரு கருவியாக ஒரு ஊடகமாக வைத்திருக்கின்றார். இந்த உயிர்த்தெழுதல் திருநாளிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கின்ற அந்த மீட்பின் செயல் மகிழ்ச்சியான செய்தியை நாம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்வு சாட்சியாக இருக்க ஆண்டவரும் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. இறையாசி உங்களோடு என்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். வேண்டுதல் சிவமாக. உயிர்த்தெழுந்த எங்களெல்லாம் ஆண்டவரே, உலகத்தின் இரட்சகராக, பாவங்களை சுமந்து தீர்த்தவராக, மீட்பின் செயலுடைய வெளிப்பாட்டை உயிர்த்தெழுதல் வழியாக நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அருள் செய்தி நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். உம்மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற விசுவாசம், உம்மை நாங்கள் பார்த்து நீர் செய்த அற்புதங்களை அடையாளங்களை வல்ல செயல்களை கண்டு அல்ல, இன்றும் எங்களோடு ஜீவிக்கின்றவராக உம்மால் மீட்கப்பட்ட நாங்கள் பாடுகள் மத்தியிலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நிமித்தமாக உம்மீது கொண்டிருக்கிற விசுவாசத்திலே நாங்கள் வீண் போகாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து நடத்துகின்றீர். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மீட்பின் செயலுக்கு நாங்கள் சாட்சியாக வாழும் இடங்களிலே ஆண்டவரை பற்றிய நற்செய்தியை சொல்வதற்கு சான்றுடவிலாக இருக்க, பிறரை மக்களை மக்களாக மதித்து வாழ்கின்ற நல்லிடங்கள் எங்களிலே காணப்பட கருவை தாரும். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுடைய அனுபவங்கள், அன்று கல்லறையிடத்திலே உம்மை தேடி சென்றவர்கள் உம்மை காணவில்லை என்று சொல்லி கலங்கி நின்ற போது ஆண்டவருடைய வார்த்தையினாலே திடப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் பயந்தார்கள். அதே வேளையில் மகா மகிழ்ச்சியோடு அந்த செய்தியை கூறி அறிவித்தது போல வாழும் இடங்களிலே உடனற்செய்திக்கு வழிகாட்டிகளாக நாங்கள் காணப்பட, ஊடகங்களாக நாங்கள் இருக்க நீ கிருபை செய்ய வேண்டும் என்று ஆடுகின்றோம். தாராதர் வழியாக நம்முடைய வார்த்தைகளை கேட்டு அனைத்து மக்களும் ஆண்டவருக்குள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நடத்தப்பட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆடுகின்றோம். ஆண்டவரையே நாங்கள் இரட்சகராக கொண்டிருக்கின்றபடினாலே, ஆண்டவருக்குள் பொது வாழ்வை நாங்கள் பெற்றிருக்கின்றபடினாலே, ஆண்டவருக்காகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஆடுகின்றோம். நாங்களிலே பங்கு பெற்ற அனைவரிலும் உடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்க வேண்டும் என்று ஆடுகின்றோம். உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். பல்வேறு இடங்களிலிருந்தும் பல சூழ்நிலையிலிருந்தும் இந்த வார்த்தைகளை கேட்கின்ற தமிழப் பிள்ளைகள் ஆண்டவர் மீட்பின் செயல்
பாடுகள் வழியாக மேன்மையாக வெற்றியாக நிறைவேற்றப்பட்ட காரியம் என்பதை உணர்ந்து எங்கள் வாழ்வின் சூழ்நிலைகளிலும் நாங்கள் சந்திக்கின்ற பாடுகள் நெருக்கடிகள் எல்லாம் நிரந்தரமானது அல்ல. அவைகளையும் வெற்றி கண்ட ஆண்டவர் எங்களோடு உடன் இருக்கின்றார். அந்த மகிழ்ச்சி செய்தியை நாங்கள் பகிர்ந்து உம்முடைய மீட்பிற்கு சாட்சியாயிருக்க எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தோடு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் மிக பணிவோடு வேண்டுகின்றோம். ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மீது கிருபையாயிருப்பாராக. ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் தூயாவியானோருடைய ஐக்கியமும் நாம் அளவுக்கூடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன்.